அதி பரம்பொருளே அரவிந்த நாயகியே, அம்மா அம்மா, அபிராமி 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 மன்னர்குடி அபிராமி மைக்ஷீட்டுக்காரங்க, பக்க மேலக்காரங்க, நாடக நடிகர்கள், அப்புறம் வேற டிவி விற்கிறவங்க, வேற யாரு இல்லையே, கோயில் பூசாரி, எல்லாம் போயிட்டா, பலூன் கடைக்கார எல்லாம் போயிட்டா, பலூன் விற்கிறவங்க, உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஜாமியல இந்த பெத்தவங்க என்னத்தை பேசுறவங்கள என்னத்தை என்ன பேசுறது எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா காலங்கள் அப்படி போய்கிட்டு இருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பியே, அவர் சிறிதே வண்ணேன் லட்சுமி வேலை அண்ணன் இருக்கல நடாத்தில் முருகன் முல்ல சிம்மசனத்தில் உட்காந்து உட்காந்துட்டு சூடம் சாம்பரம் போட்டு புகை போட்டு வானத்தை போட்டு மாலை ஏற்ற போட்டு சீன் அடிக்கையில் பார்த்தா பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஜெகஜோதியாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். அப்போ இப்போனா ஏன்டா ராஜா வெட்டி போடணும்னு நினச்சிக்கிருக்கோம், ஏதோ அது தெரிய தரமாக வந்துட்டோம்னு நினச்சிக்கிருக்கேன். அதான் வேறு என்ன பண்றது, சரி ஒரு ஆட்ட மேலே இல்லை அழிச்சு முடுவோம். தாயே கருமாறி எங்கள் தாயே கருமாறி, தாயே கருமாறி எங்கள் தாயே கருமாறி, தேவி கருமாறி நீயே மகமாயி, தாயே கருமாறி
நான் பேசுறது அது சின்ன பிள்ளைகளாக இருந்தால் இளைஞராக இருந்தால் தெரியும், உங்களுக்கு இப்போ தெரியாது. ஏன்னா நம்ம நாட்டில் காந்தியை பார், நேருவை பார், அண்ணாவை பார்னு நம்ம தலைமுறை சொல்லிக்கிட்டு இருக்கோம், நம்ம தலைமுறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்க தலைமுறை என்ன சொல்லுது தெரியுமா? என்னது டேய், எங்கள் தாத்தா தான் நாட்டை கப்பத்திட்டு இருக்காரு. அது சரி. டேய், எங்கள் அப்பா தான் ஊரை கப்பத்திட்டு இருக்கேன். அதுவே சொல்லுது, அதுவே சொல்லுது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன வந்து வச்சுருக்கீங்க? நான் கேட்குறேன் ஒரு கேள்வி, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக என்னென்னு வச்சுருக்கீங்க? எங்கிட்ட பிறந்தான் வளர்ந்தான் செத்தான் செத்துனா ஒரு கும்பிடு பிள்ளைய கூட்டி வந்து கெடுத்து போட்டு அதை போயிடுறது. இதில் பணம் ஆடுமா தம்பி? பணம் எப்படி ஆடும்? பணம் ஆடாது. ஆடாது இல்ல, பணம் வச்சிருக்கவன் ரொம்ப ஆடுவாங்கல்ல ஆட்டம் கட்டி. பொணம் ஆடுமா தம்பி? பொணம் செத்து போச்சே, அது எப்படி ஆடும்? இலவுக்கு வந்து தண்ணியை போட்டு அவன் ஆட்டம் தாங்க ஆட்டம் தாங்க முடியாது இல்ல. பாட்டுல ஆடுமா தம்பி? பாட்டுல அது எப்படி உயிர் இருக்கு அதுக்கு ஆடுறதுக்கு? பாட்டு கலையில இருக்கு, நம்ம போட்டோம்னா நம்ம ஆடுவோம்ல. புத்தகம் ஆடுமா தம்பி? புத்தகம் அதுக்கும் உயிர் இல்ல, அது எப்படி பாடும்? புத்தகம் படிச்சவன்? ஐயோ, நான் படுத்து நான் அது படிச்சிருக்கேன். இதை மட்டும் ஆட்டை கட்டி ஆடுவோம்ல. தமிழ்நாட்டை இப்போ அழிக்கிறவனே வந்தேன். தமிழ்நாடு குடிச்சேரா போச்சு. சரி, இனிமேல் ஏன் வந்தாலும் காப்பாற்ற முடியாது. அது உண்மை. காரணம் என்ன தெரியுமா? ஒரு ஒரு விஷயம், பசுக்கு போனால் பரிசா காணும். பரிசாணும் பரிசுக்கு போ பசுக்கு போனால் பரிசா காணும். பரிசு காணும். கல்யாண வீட்டுக்கு போனால் செருப்பு காணும். செருப்பை காணும். காவல் நிலையத்துக்கு போனால் கற்பை காணும். கற்பை காணும். ஆற்றுக்கு போனால் மணல் காணும். மணல் மணலை காணும். ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா உறுப்பை காணும். என்ன கொடுமைன்னு கோயிலுக்கு போனோம்னா சிலையை காணும். எந்த நாட்டில்? எந்த நாட்டில்? நம்ம நாட்டில். அப்படி சொல்லுங்கள். இப்போ இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஜப்பான் நாடு அழிஞ்சுது. ஜப்பான் நாடு குண்டு விட்டு அழிச்சுட்டாங்க. அமெரிக்கானே நாகசாயி குரோசிமாலாம் அழிச்சுட்டாங்க. ஏன்னா அந்த நாடு வல்லரசு. அந்த நாடு வல்லரசு. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், நம்ம சிறைக்கிறோம்னு பிளேடு. ஆமாம், சிறைக்கிறோம்னையா? ஆமாம் ஆமாம். காலையில் வாங்க பிளேடு போய், அது உண்மையான விலை 53 ரூபா வைப்பாங்க. இப்போ நம்ம ஆளுக்கு வேணா ஏமாற்ற சாப்பிடாதீங்க. ஆமாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம பிள்ளைடு காலையில் வாங்கி பேப்பரை மட்டும் நீக்குங்க, அதில் மேட் இன் ஜப்பான் போட்டிருக்கும். நீங்கள் சிறைக்கிற பிளேடு அவன் தான் பண்ணி கொடுக்குங்க. இதில் என்ன தெரியுமா, அவன் ஜப்பான்காரன் தலைக்கு உள்ளே இருக்குன்னு. ஆமாம். அதை நம்புகிறாங்க. தலைக்கு உள்ளே இருக்குன்னு. ஆமாம் ஆமாம். அதை நம்புகிறாங்க. நம்ம ஆளு உரம் எதை தலைக்கு மேலே இருக்குன்னு இதை நம்புகிறாங்க. அதை சொல்லுங்க. ஒரு விஷயம், ஏன்னா அவன் வாழ வைக்க நினைப்பேன் தலைமுறையில் பிள்ளைகளை வாழ வைக்கிற பழச்சிக்கிட்ட வழிபடுவேன். இங்கே நம்ம நாட்டை என்ன செய்யுங்க தெரியுமா, குரங்கை பிடிச்சி வித்த அமைக்கிறதும், கரடியை பிடிச்சி தாக்கி வந்திருக்கிறதும், கிளியை பிடிச்சி சோசியம் பார்க்குறதும், யானையை பிடிச்சி பிச்சை எடுக்க வைக்கிறதும், இவன் இங்கே வச்சேரவே இவன் எல்லாம் தாலே வெட்டி அப்படியே கூறு போடணும். எனக்கு தெரிஞ்சது இதெல்லாம் ஊரில் எத்தி சாப்பிட்றது. ஏன் ஏன் வேலை வச்சு சாப்பிட்டானே வக்கால ஓடுதாரி. சரி சார், இப்போ நாய் பார்த்துருக்கீங்களா? நாய் பார்த்துருக்கீங்களா? அதான் பார்த்துருப்பீல. ஆமாம். இப்போ நாய் தமிழ்நாட்டுக்குள்ளே போய் எந்த ஊருக்குள்ளே இறங்கி ஒரு ஆடு மேய்க்கிறேன்னுங்களே, தம்பி நாய்க்கு சிறப்பு எந்த ஊரியா? ராஜபாளையம். பழைய 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 பழைய. ஆமாம். நாய்க்கு சிறப்பு ராஜபாளையம். ராஜபாளையம். இதே இந்தியாவுக்குள்ளே போய் எந்த மனத்துக்கு போய் ஒரு பண்ணி மேய்க்கிறேன்னுங்களே, இதே தம்பி காளைக்கு சிறப்பு எந்த ஊரியா? காங்கையா. பழைய பழைய. இது அஞ்சறிவாக இருக்குது. ஆமாம். நமக்கு ஆறறிவாம், எனக்கு சரியாகவே தெரியலை, நானே ஒரு முட்டா பையன். இதில் என்னன்னா, இந்த ஊரை விட்டு பக்கத்து உள்ள செத்து செத்து போய் கிடப்பேன். அப்போ வழியில் போகிற கேட்பேன், யாரா செத்துது நல்லா பௌரியனே பேருன்னு. அப்போ பதில் சொல்கிறேன், சொல்லுவேன், யாரா தெரியலையா, இங்கே ஆடு மலை மேய்ச்சிடுவேன், இது பேர் கூட யாபம் இல்லையா அப்படின்னா உனக்கு என்ன இல்லைங்க? என்ன இல்லைன்னு இல்லை, ஒன்று செய் இல்லை செத்து மடி. இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். ஒன்று இவர் போல இல்லை என்று ஊர் சொல்ல வேண்டும்.
நான் அருக்கண்ணா, எனக்கு தெரிஞ்ச சின்ன விஷயம், உங்களால் முடிஞ்சுன்னா ஒரு புத்தகத்தையாவது எழுதிட்டு போங்க. புத்தகத்தையாவது எழுதிட்டு போங்க, எழுதி வச்சுட்டு போங்க. நான் இல்லை, இன்னும் எத்தனையோ தலைமுறை வர காத்திருக்கேன். அவன் சொல்லுவேன், இந்நாடு எழுதின புத்தகம்னு. இல்லை அதுவும் முடியலையா, ஒரு வீட்டையாவது கட்டி வச்சு தொடங்க. வீடு கட்டுறதுன்னா சாதாரண விஷயமா? செட்டியார் வீட்டில் பார்த்துருக்கலாம், செட்டிநாட்டு பார்த்துருக்கலாம். செட்டிநாட்டுக்கு தலைநகரம் இது, செட்டிநாட்டுக்கு தலைநகரம் இது காரைக்குடி. காரைக்குடி தான் செட்டியார் வீட்டில். இப்போ போலி தான் தெரியும் உங்களுக்கு, வாஜப்படிக்கல விட்டுப்பான் கல், கல்ல நல்லது பாபான்னு அந்த கல் வெளில நம்ம வர மாட்டோம். முடிஞ்சா அதை முறி அடிக்கிற மாதிரி ஒரு வீட்டையாவது கட்டி வச்சு தொலை. அது முடியலன்னு வச்சுக்கேன், கட்டின பண்டாடியே 24 நேரம் படுக்க விடாம நல்லா உழைத்து நாட்டுக்காக ஒரு நல்ல பிள்ளையாக பார்த்துட்டு போங்க. உலகம் வெறுங்கிருட்டு உருப்படியா எட்டிக்கடா விளக்கு. உலகம் வெறுங்கிருட்டு காதலிக்கணும், கல்யாணம் பண்ணணும், கூட்டிகிட்டு ஓடணும். அதுதான் நீங்கள் வந்து விட்டுருக்கீங்க. இப்போ காதலிக்கிறதுக்கு 50 பேருக்கு ஆசையாக தான் இருக்கும், 50 பேருக்கு ஆசை ஆசையாக தான் இருக்கும். அதில் விழுந்து எழுந்துருச்ச பிற்பாடு தெரியும், ஏண்டா இல்லை சனியில் போய் விழுந்த பண்ணும். காதலுங்கிறது கண்ட இடத்திலே மலர்கின்ற காட்டு மலர் அல்ல, அன்பான இடத்திலே வளரக்கூடிய பாச மலர். இதுக்கு பேர் தான் காதல். ஒரு முறை பட்ட கஷ்டம் அவன் உயிரில் வர மாறவே மாறாது, இதுக்கு பேர் தான் காதல். காதலின் கள்ள சிரிப்பு காரணம் அவள் கல்லற போகும் கடைசி நிமிஷத்தில் தெரிஞ்சுக்க முடியாது அவள் எதுக்காக சிரிச்சா பண்ணும். எவன் ஒருத்தன் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு பொம்பளத்தில் தாலி எடுத்து கட்டினானோ அன்னைக்கு பிடிக்க தெரியுந்தேன் அவனுக்கு. அவன் பாடக்கம்பு வரவரும் விடுறல. நான் சொல்ல சித்தரை சொல்லியிருக்காங்க. இதில் காதலிக்கையில் பேசாமலே கொள்வாளுது, காதலிக்கையில் பேசி பேசாமலே கொள்வாங்க கொள்வாளு. கல்யாணம் பண்ண பிற்பாடு பேசியே கொள்வாளு. யாருன்னு புரிஞ்சா புரிஞ்சுங்க, புரிய விட்டுருங்க. சரி பாட்டு ஒன்று போட்டு நான் கூப்பிடுறேன். ஐயர் மீனை பிடிக்க போன ஆற்றுல ஒரு அரை மீன் மாட்டிக்குச்சு சேத்துல. ஐயர் மீனை பிடிக்க போன ஆற்றுல ஒரு அரை மீன் மாட்டிக்குச்சு சேத்துல. பிடிக்க போனாத்துல ஒரு அரமீன் மாட்டிக்கிட்டு சேர்த்துல. கோயம்புத்தூர் ராசா என்ன
மீனு ஐரமீனு ஐரமீனு பிடிக்க போன ஆத்துல